ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோ பார்க்க போறது சாத்தாங்குளத்துல ரொம்ப ரொம்ப பழமையான ஸ்வீட் கடை பாத்தீங்கன்னா செந்தில் ஸ்வீட்ஸ் தான். இப்போ பழைய நிறைய ஸ்வீட் கடை இருந்தாலுமே நம்ம செந்தில் ஸ்வீட்ஸ் கடைக்கு வந்தீங்கன்னா இன்னும் வந்து அதே பாரம்பரியத்தில் நிறைய ஸ்வீட்ஸ் கிடைக்குது, நல்லா வாங்கி சாப்பிடலாம். கேடுங்க, இப்போ நம்ம செந்தில் ஸ்வீட்ஸ் உரிமையாளர்கிட்ட பேசி தெரிஞ்சுக்கப்புறம் அந்த கடை ஆரம்பித்து எத்தனை வருஷம் ஆகுது, இப்போ வந்து எத்தனை வருஷம் ரன் பண்ணி போயிட்டு இருக்காங்க அவங்களோட வணக்கம் உங்களுக்கு பேர் தெரிஞ்சுக்க போகிறோங்கண்ணா. வணக்கம்ண்ணா, என்னுடைய பேர் கற்பக விநாயகம். நம்ம செந்தில் ஸ்வீட்ஸ் ஆரம்பித்து எத்தனை வருஷம் ஆகுது, இப்போ நீங்கள் எத்தனை தலைமுறையில் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம கடை ஆரம்பிச்சு உங்களுக்கு 53 வருஷம் ஆகுதுண்ணா. சரி, சாத்தாங்குளத்தில் முதல்ல எங்கள் தாத்தா சிதம்பரநாத பண்ணையார், ம் சரி, அவங்க தான் ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் அப்பா, சரி, அப்பாவும் இப்போ இருக்காங்க. இப்போ மூணாவது ஜென்ரேஷன் நாங்கள் இப்போ நடத்திட்டு இருக்கோம். சரி சரி, நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா ரேட்டும் கம்மியாக இருக்கும், உங்களுக்கு வந்து பொருளும் தரமாக இருக்கும். ரீஃபண்ட் ஆயில தான் போடுறோம். கிலோ வந்து 200 ரூபாய்க்கு கொடுக்குறோம். காரமாக இருக்கட்டும், ஸ்வீட்டாக இருக்கட்டும், சரிண்ணா, உங்களுக்கு வந்து 200 ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம். சரி சரி, இப்போ வீடுகளுக்கும் சரி கடைகளுக்குமே இப்போ நாங்கள் கொடுத்துட்ருக்கோம், அனுப்பிட்டு தான் இருக்கோம். சரி, கடையில் வந்து ஆர்டர் இப்போ வந்து தீபாவளி ஆர்டர் இருக்குது, இப்போ ஃபங்க்ஷனுக்கு திருமண இது இருக்குது, அவங்களுக்குலாம் வந்து ஆர்டரில் ஸ்வீட் கேட்டாங்கன்னு செஞ்சு கொடுப்பீங்களா? கண்டிப்பாண்ணா, கண்டிப்பாக செஞ்சு கொடுப்போம். உங்களுக்கு தீபாவளியாக இருக்கட்டும், உங்களுக்கு வந்து கல்யாணம் ஃபங்க்ஷன் எதனாலும் சரி, சரி சரி, முறுக்கு அதிரசம் கல்யாணத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா முறுக்கு அதிரசம் கண்டிப்பாக நம்ம மட்டும் தான் வந்து வாங்குவாங்க. சாத்தாங்குளம் சரௌண்டிங்லேயும் சரி, சென்னை திருச்சி எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போட்டு விட்ருவோம், ட்ராவல்ஸில் போட்டு விட்ருவோம். சரி சரி, முழுக்கில் இருந்து அதிரசமும் வந்து கண்டிப்பாக கல்யாணத்துக்கு நம்மகிட்ட தான் வாங்குவாங்க. சரிண்ணா, மற்றபடி தீபாவளி ஆர்டர் எதுனாலும் கண்டிப்பாக பண்ணி கொடுப்போம். பார்த்தீங்கன்னா நம்ம சாத்தாங்குளத்தில் செந்தில் ஸ்வீட்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட நான் சின்ன வயசுலேருந்தே பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி இப்போ அதே கஸ்டமர் வந்து ரெகுலராக இப்போ வந்துட்டு இருக்காங்களா, நம்ம செந்தில் ஸ்வீட்ஸ் தேடி வந்துட்டு இருக்காங்களா? கண்டிப்பாக சார், இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புது பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம கடை வந்து உள்ள தள்ளி தான் இருக்கு. ஆமாம், முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கடைகள் கிடையாது, கடைகள் அவங்க 2-4 கடைகள் இருக்கு. ஆம், அதையெல்லாம் தாண்டி தான் நம்ம உள்ளே வரணும். கண்டிப்பாக தேடி தான் நம்மகிட்ட வந்து. அதில் இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு தெரியாது, ஆனால் பழைய காலத்தில் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம செஞ்சு ஸ்வீட்ஸ் இங்கே இருக்குது, இந்த ஓரத்தில் இருக்குன்னு தெரியும். நம்மளோட டேஸ்ட் வந்து தெரிஞ்ச பழைய காலத்து ஆட்கள் வந்து அவங்களோட பசங்கிட்ட சொல்றாங்க. சரி சரி, கண்டிப்பா வந்து 3 கடை இருக்கு. சரி, தொடர்ந்து ஒரு 3 கடை இருக்கிறாங்க. இருந்தாலும் உங்களுக்கு வந்து பழைய கஸ்டமர் நமக்கு இன்னமும் தேடி அவங்களோட பிள்ளைங்க அப்படி எல்லாம் தேடி அவங்க சொல்லி அப்படியே வராங்க. கண்டிப்பா எப்படி பாத்தீங்கன்னா அவங்க நினைச்சா அங்கேயே வாங்கிட்டு போக முடியும். ஆனா அதெல்லாம் தாண்டி நம்மளோட வரவேற்பையும் சரி அந்த டேஸ்டையும் சரி அதை குடிச்சு போய் கண்டிப்பா வந்து வராங்க. கண்டிப்பா நம்ம கடையில் வந்து இப்போ கார வகைகள் ஸ்வீட் வகைகள் நீங்களா ஓனாக தயாரிக்கிறது அப்படின்னா என்னென்ன ஐட்டம்னா காமிங் பாப்பா? அதை நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா முறுக்கு, சரி, சீவல், சரிண்ணா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காரச்சேவு, சரி சரி, அப்புறம் மிக்சர் பார்த்தீங்கன்னா மிக்சர் ஃபேமஸ், சரி, சிங்கிள் ஸ்வீட்ஸில் மிக்சர் ஃபேமஸ். ஆமாம், இது எப்படின்னா உங்களுக்கு அரிசி மாவுங்கிறது அதிகமாக கலக்க மாட்டோம். சரிண்ணா, கடலை மாவு தான். சரி சரி, அந்த இப்போ வந்து உள்ள மிக்சர்லாம் அந்த பட்டாணி அது இதுன்னு எக்ஸ்ட்ராவாக நிறைய மசாலா அது இதுன்னு கேட்குறாங்க. நம்ம இது வந்து பழைய மாடலில் தயாரிக்கிறது, நீ எவ்வளோ சாப்பிட்டாலும் நெஞ்சு கறிக்காது. ஸோ அதனால பார்த்துட்டுங்க, செந்தில் ஸ்வீட் வந்தீங்கன்னா மறக்காம மிக்சர் வாங்கிட்டு போங்க, நிறைய வாங்கிடுங்க. மிக்சரு முறுக்கு வந்து நம்மகிட்ட அதிகமாக வாங்குவாங்க. மற்ற எல்லாமே நம்ம வந்து அரிசி மாவு அதிகமாக சேர்க்க மாட்டோம். ஆயிலும் பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் ஆயில், அதனால வந்து சாப்பிட்டாலும் உங்களுக்கு வந்து அதிகமாக சாப்பிட தோணுமே ஒழிய டக்குன்னு நெஞ்சு கறிக்காது. சரி, மற்ற கடையில் பார்த்தீங்கன்னா நிறைய மசாலா ஐட்டங்கள்லாம் போடுவாங்க, நமக்கு வந்து நாக்கு இழுக்கும், கண்டிப்பாக சாப்பிடணும்னு தோணும். ஆனால் சாப்பிட்டு கொஞ்ச நேரத்தில் நமக்கு வந்து தொண்டை ஒரு மாதிரி, அப்புறம் வந்து வயிறு சரியில்லாமல் போகும். இது வந்து அப்படி இல்லை, பழைய மெத்தட்லேயே தாத்தா காலத்துலேருந்து அப்படி நம்ம பழைய மாடலே பண்ணிட்டு இருக்கோம். மிளகு எல்லாமே, அதாவது உங்கள் செந்தில் ஸ்வீட்ஸுக்கு இன்னும் வர ஆர்வம் பார்த்தீங்கன்னா இன்னும் அதே பழைய முறையில் தயாரிச்சுட்டு இருக்கனால மக்கள் வந்து அதே டேஸ்ட்டுக்காக இன்னும் வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஆணித்தனமாக சொல்ல விரும்புறீங்க? அப்படி தான், கண்டிப்பாக. ஓகேண்ணா, நன்றிண்ணா.